வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல என்னோட ஃபர்ஸ்ட் பைக் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவில் போகலாம். சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு காலையில் 7 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அன்பிளான்டு டிராவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஊருக்கு என்னோடய காரை எடுத்துகிட்டு போயிருந்தேன். சப்போஸ் இந்த சுச்சுவேஷன், இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் பார்க்குறப்ப ஒன் மோர் லாக்டவுன் வருமோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில், சரி எதுக்கு ஒரு பெட்டராக நம்ம பைக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நான் சென்னைக்கு மறுபடியும் பஸ்ஸில் ட்ராவல், மதுரையிலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து நான் என்னோடய பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ தாம்பரத்துக்கு அப்புறமா தான் என்னோடய ட்ரிப்பை வந்து ஜீரோ பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த டீ பாயில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ரைடை வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த கம்ப்ளீட் ரைடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த செட்டப் பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த வீடியோவாகட்டும் வீடியோ எடுக்கிறதுக்குரிய அந்த செட்டப் ஆகட்டும் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மவுண்ட்டு கூட நான் இப்போ வாங்கினேன். ஸோ ஒரு பெட்டராக பிளான் பண்ணதுக்கப்புறமா வாங்கிக்கலாம், எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எப்பயும் ஒரு 500 to 1000 வரும். ஸோ மினிமம் அந்த ஹோல்டர் வாங்கினா அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வாங்கிட்டேன். இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னே வாங்கிட்டேன். ஸோ கம்பெனி ஒரு மினிமம் ஒரு ரைடாவது போயிடணும், நம்ம ஊருக்கு ஒரு ரைடாவது போயிடணும் அப்படிங்கிறத ஒரு தாட்டில் தான் நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டே வாங்கினேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட் வாங்குறப்பே வந்து நான் வந்து க்ளவுஸும் வாங்கிட்டேன். பட் என்னென்னா, செத்தாதான் சுடுகாது, இது முன்ன பண்ண செத்தாதான் சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கிளம்புற அவசரத்தில் ஹேண்ட் க்ளவுஸு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ நான் தாம்பரத்துக்கு அப்புறம்தான் என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டே வந்து நான் வந்து போட ஆரம்பித்தேன். போட்டதுக்கப்புறம் தான் அடடா வட போச்சு அப்படிங்கிற மாதிரி க்ளவுஸ் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். சரி எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போவேன், ஏன்னா அங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும், சரி வேண்டாம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு போனேன். ஸோ போகிறப்ப எனக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆனது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் அந்த ரைடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ், நீங்கள் வந்து லாங் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து மேண்டட்ரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும், இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா நீக்கு வந்து பேடு, அதுக்கு அந்த மாதிரி ஷூஸு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ரைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் அந்த ஜாக்கெட் போட்டு ஓட்டினபோது தான் ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப்பே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டு நான் ஓட்டினேன். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன சொல்கிறது, அது ஒரு நமக்கு வந்து ஒரு சேஃப்டி ஒரு ஃபீல் கொடுத்ததுனால நம்மளால் வந்து அந்த ஜேர்னி வந்து ஒரு ப்ரொலாங்காக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடிஞ்சுது. நான் வந்து ஷூ டைப்பில் தான் வந்து செப்பல் போட்டுருவேன். ஸோ அதனால் வந்து நான் ஷூ பெருசாக நான் அதை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷூ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சான்ஸ் கிடைக்கிறப்ப ஷூ போட்டுட்டு தேவைப்பட்டனா நீ பேடு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். ஸோ இன் பிட்வீன் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மொபைல் ஹோல்டரு, அதுலாம் அந்த வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு ஹோல்டர் இருந்தேன்னா அதையும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். என்னோடய இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டேன். அவன் ஆக்சுவலாக வந்து திருச்சியில் இருந்தான். ஸோ திருச்சியிலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு மீட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு நான் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே இப்போது வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஸோ 12 மணிக்கெலாம் வந்து திருச்சி வந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி காலையில் டிஃபன் எங்கே முடிச்சோன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ காலையில் வந்து திண்டிவனத்தில் இருக்கிற அந்த ஊர்வசி ஹோட்டல் அதில் தான் வந்து காலையில் டிஃபன் வந்து முடித்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃபே ஸ்டைல்ஸ், சாரி செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டல் தான். ஸோ டேபிள் சர்வீஸ் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதோ, ஸோ அந்த ஊர்வசி ஹோட்டல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹைவேலேயே வந்து பெரிய ஹோட்டலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு ட்ரை பண்ணால் தாராளமாக சாப்பிடுங்க. ஸோ ஆவரேஜ் ஹோட்டல் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு பூரி ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டேன். ஸோ வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்கள் அந்த ஹோட்டல் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ மதுராந்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் இட்லி கடை இருக்கும். ஸோ முருகன் இட்லி கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனத்தில் இந்த ஹோட்டல் வந்து வந்துடும். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். ஸோ ஆவரேஜ் ஹோட்டல் தான். ஸோ நாட் பேடு. ஸோ நீங்கள் வந்து இதை அடுத்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 12 மணி போல் ஃப்ரெண்டு திருச்சியில் மீட் பண்ணோம். ஸோ திருச்சி டு சென்னை ஹைவி அந்த சைடு, நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறப்ப ரைட் சைடில் வந்து அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ ஸ்ரீ சங்கீதாஸ் அப்படிங்கிற ஹோட்டல். ஸோ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது வந்து சங்கீதா ஹோட்டல் ஒரு லான்ச் அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்படி இல்லை, இது வந்து ஸ்ரீ சங்கீதா. ஸோ இது வந்து செயின் ரெஸ்டாரண்ட், திருச்சியில் இருக்கிற செயின் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அமீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது.
ஃபுட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் தான் போயிருந்தோம். ஸோ பிரஞ்ச் டைம் தான். ஸோ வெளியில் இருக்கிற அந்த நான் ஏசி கவுண்டரில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து ஏசி டைனிங்கில் வந்து எங்களை ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி போச்சாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு மஷ்ரூம் பிரியாணி அதுக்கப்புறமா சப்பாத்தி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டட் நல்லா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸும் ஓகே தான். ஸோ அக்செப்டபுள் தான், நல்லாவே இருந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து திருச்சி டு சென்னை போகிறீங்களோ ஸோ அந்த ஹைவேஸில் இருக்கிற அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தான். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஹோட்டலாக தான் இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய கம்ப்ளீட்டட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 420 or 450 அரௌண்ட் அந்த சம்திங்கில் தான் வந்து கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஒய்ஃபோட ஊருக்கு தான் நாங்கள் வந்து தவணி வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 496. ஸோ அதான் வந்து எக்ஸாக்ட் கவுண்டர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 145 கிலோமீட்டர் பெற அது வந்து நான் ட்ரெக்னா அதுக்கு மேலே நான் க்ரூஸ் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறமா நான் ஆவரேஜ் ஸ்பீடு அதாவது க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா 110. ஸோ அது வந்து நான் மெயின்டைன் பண்ணி போனேன். ஸோ வண்டி வந்து எந்த வகையிலுமே போகிற சொல்ல முடியல. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. வண்டி ஓட ஓட இன்னும் ரொம்ப அதிகமான ஸ்மூத்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு வண்டி ஹீட்டும் எதுவுமே தெரியல. என்ன சொல்கிறது, பிரேக் அடிச்சுன்னா அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக வந்து வண்டியும் நம்ம நினச்ச இடத்துல வந்து நின்றுது. பார்க்கலாம், இதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு ட்ராவலில் ஏதாவது பண்ணணும்னா நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி அன்பர்கள், வணக்கம்.